இந்த வீடியோவை வழங்குவோர் ஜி கிளினிக் ஸ்கின் ஹேர் அண்ட் லேசர் ஷேப் யுவர் பாடி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Like, share, subscribe to Behind Wood Steve. Bodaya, hi Anlova. Adha, adha sink Haraisa. Inji idupalaga. Pa, Haraisa vera level. Lip lock scenes la vandu yaar adhigama padattapattadhu. Eh, Inji idup. அழகான பொண்ணு லூசு உன்னை போலவே நான் இங்கே மயங்கி கிறங்கிதான் போனேனே போதையாக தானான. ஜி கிளினிக் பிரசன்ஸ் பிஹைண்ட் ஹூட்ஸ் மாத்தியோசி வித் அக்னியில் இன்னைக்கு நம்ம கூட பியார் பிரேமா காதல் டீம் வந்திருக்காங்க. பியார் பிரேமா காதல் இது வந்து மொத்தமாகவே வந்து ஒரு ரொமான்டிக்கான ஆல்பம் இது. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ரிலீஸ் பண்ண சிங்கிள் வந்து ஹை ஆன் லவ். இது வந்து நாங்கள் சித் ஸ்ரீராம் வாய்ஸில் கேட்டுட்டோம், ஹரிஷ் கல்யாண் வாய்ஸில் கூட கேட்டுட்டோம். உங்கள் வாய்ஸில் எங்களுக்கு அந்த சாங் கேட்கணும். ஹே பெண்ணே என் நெஞ்சம் சாய்ந்து சாய்கிறாய், நீ அருகில் புரியாத மாயம் செய்கிறாய், உன்னை போலவே நான் இங்கே மயங்கி கிறங்கிதான் போனேனே போதையாக தானானேனே தள்ளாடும் ஜீவனே. நைஸ், தேங்க்யூ. அடுத்து ஒரு செக்மெண்ட் இருக்குது, இதில் வந்து நான் ஒரு கேள்வி கேட்பேன், 10 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் பதில் சொல்லணும், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பெனல்ட்டி இருக்குது. யுவன் அவர்கள் வந்து நிறைய காதல் பாடல்கள் பண்ணியிருப்பாங்க இல்லையா. காதல் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து ஆரம்பிக்கிற ஒரு 3 பாட்டு. காதல் வந்தாலே மனசு எங்கே தவிக்கும், அது ஒன்று. என் காதல் சொல்லுவோம், அது வராது. ஓகே, 10 செகண்ட்ஸ் தான், இல்லைன்னா பெனல்ட்டி பண்ணும். காதல் என்பது அந்த பாட்டு ஒரு கல்லூரி கதை. ஓகே பிரதர், பெனல்ட்டி உங்களுக்கு. 3வது பாட்டு வியாபாரம் மாட்டேன். என்னன்னா உங்களுக்கு வந்து யுவன் மாதிரி நீங்கள் காதல் வளர்த்த இல்லை முடிஞ்ச டைம் அந்த பாட்டு விட்டு நீங்கள் நல்லா நீங்கள் நல்லா மிமிக்ரி பண்ணுவீங்கன்னு தெரியும். உங்களுக்கான பெனல்ட்டி என்னன்னா யுவன் மாதிரி மிமிக்ரி பண்ணுங்க. அவர் எப்படி ஒரு டியூனை சொல்லுவார், உங்ககிட்ட பேசுவார் இல்லையா, டியூன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி ரெடி ரெடி. டூ மச் ஆஃப் இந்த லவ் அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் கூட பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் டூ மச் ஆஃப் செம்பு மாதிரி, யுவன் மாதிரி லைட்டாக செம்பு மிக்ஸ் பண்ண மாதிரி மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. இஞ்சி இடுப்பழகி பாட்டு, ஓகேவா, அந்த பாட்டு வந்து நான் பிளே பண்ணுவேன், அதுக்கு வந்து நீங்க லிப்சிங் கொடுத்தா மட்டும் போதும், ஓகே, வேற எதுவுமே வேணாம். அதை ஒரு வாட்டி பாத்துருங்க அப்படியே. சூப்பர். உங்கள் 3 பேருக்குமே ஒவ்வொரு சாங் நான் கொடுப்பேன், அது வந்து ஒருத்தர் எனாக்ட் பண்ணணும், 2 பேர் கண்டுபிடிக்கும். பார்க்கவே இல்லையா, பார்த்துட்டேன். அப்போ ஏன் திருப்பி திருப்பி இஞ்சி இடுப்பலகா. பா, ஹரேசா வேற லெவல். ஆக்சுவலாக ராஜா சார் வந்து அவருடைய பாட்டை வந்து உங்களை மாதிரி ஒரு ஸ்டேஜில் பாடி காமிச்சார். நீங்கள் வந்து இந்த இஞ்சி இடுப்பழக பாட்டு வந்து உங்கள் ஸ்டைலில் பாடி காமிக்க முடியுமா? இந்த லிரிக்ஸை வந்து நீங்கள் பாடிந்தா அப்படி பாடிருக்கீங்க. இஞ்சி இடுப்பழகம், ஏ இஞ்சி இடு. நைஸ் ப்ரோ, கம் ஆன். அவ்வளோதான், சரி ஓகே. நீங்கள் அழகான பொண்ணு லூஸ் லூஸ் பண்ணு இவங்களா ஏன்னா
பென். ஓகே, நீங்கள் வந்து அந்த லூசு பெண்ணு பாட்டு வந்து நீங்கள் பாடணும், நீங்களும் சிங்கர் தான் தெரியும். லூசு பெண்ணு, லூசு பெண்ணு, லூசு பெண்ணு, லூசு பையன் உன் மேலே தான் லூசா சுத்துறான். லூசு பெண்ணு, லூசு பெண்ணு, லூசு பெண்ணு, லூசு பையன் உன் மேலே தான் லூசா 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 சுத்துறான். பிரதர், உங்களுக்கான பெனல்டி க்வெஸ்சன் என்னென்னா, அதே 10 seconds தான். பிரேம்ஜி அவர்கள் பாடின ஒரு 5 பாட்டு, தீப்பிடிக்க, ஏழு தலைமுறைக்கும், அதுக்கப்புறம் வல்லவன் ரீமிக்ஸ். ஆஹா வந்துடுச்சு, டைம் முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு வந்து அந்த பெனால்ட்டி வந்து பெனால்ட்டி நடக்கும் ஆசையா இருக்கு. அவர் சொல்லிட்டு இருக்க 5 செகண்ட் 10 செகண்ட் பத்து செகண்ட்ல ஒன்று தானே இருக்கு. இன்னும் ஒன்று ஒன்று தான் இருக்கு. வந்துட்டேன், முடிஞ்சிருச்சு டைம். ஒன்றும் இல்லை, அவங்க பெனால்ட்டி என்னன்னா, எம்மாடி ஆத்தாடி சாங் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் மெலோவாக பாடணும். எங்கள் ஆஃபீஸில் ரொம்ப ஆசைப்படுறோம். அப்படியா? ஆமாம். எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடி, அரைச்ச மாவ அரைப்போமா, துவச்ச துணியை துவப்போமா, நான கதைய கேட்போமா, அழைச்சு பார்ப்போமா, எம்மா எம்மா எம்மா. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எஸ்டிஆர் அவர்கள் வந்து பாட்டு கேட்டார் இல்லையா, கேட்டுட்டு என்ன சொன்னார், ட்ரெய்லர் பார்த்துட்டு என்ன சொன்னார்? இல்லை, ஃபஸ்ட்டு லுக்லேருந்தே ஒரு ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுத்துட்ருக்காரு. என் படத்துக்கும் அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போலேருந்தே ஹீஸ் பீன் டெல்லிங். ஸோ டில் நவ், டில் த ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ ரிலீஸ் வந்ததுக்கப்புறம் கூட கூப்பிட்டு சொன்னார். நீ தாட் ரிலீஸ் லைக் ரொம்ப கிராண்டாக இருந்தது, ஐ ஷுட் பி வெரி தேங்க்ஃபுல் டு யுவன் அண்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, மேக் யூஸ் ஆஃப் இட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. லிப்ஸாக் லிப்லாக் சாரி லிப்லாக் சீன்ஸ்லாம் வந்து லிப்லாக் சீன்ஸ்லாம் லிப்லாக் ஆகிட்டு லிப்லாக் ஆகிடுச்சு. லிப்லாக் சீன்ஸ்லாம் வந்து யார் அதிகமாக பதட்டப்பட்டது உங்களுக்கு? பியார் பிரேமா காதல்ல வந்து உங்களுடைய அந்த அட போங்கயா மொமெண்ட் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? உங்களை பயங்கரமா இரிட்டேட் பண்ண மொமெண்ட்னா? நீங்களே பார்த்துட்டீங்க, இன்னைக்கே பார்த்துட்டீங்க நீங்கள். இதுதான் அடப்போங்கையா வந்து இங்கே தான் சொன்னோம், லைக் பேசிட்டே இருப்பார், எதுவுமே எனக்கு புரியாது. ஸோ அடப்போங்கையான்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். பியார் பிரேமா காதல் எந்த லாங்குவேஜில் சொன்னாலும் இமோஷன் ஒன்று தான். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வியூவில் காதல் அப்படின்னா என்ன? நிறைய பேரோட காதலுக்கு உந்துதலாக இருந்திருக்கு உங்களோட மியூசிக், நீங்கள் சொல்லுங்கள். ஏன் அப்கோர்ஸ் ஃபேன்ஸ் என் மேலே வச்சுருக்கிற லவ் அதுதான் இன்னைக்கு பியார் பிரேமா காதலாக வந்திருக்கு. ஸோ we keep sharing the love, that's it. காதல் என்னோட காதல் என்னோட வேலை, என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நான் யார் கூப்பிட்டாலும் என்ன கூப்பிட்டாலும் விட்டுட்டு எனக்கு வேலை கூப்பிட்டா நாங்கள் போயிடுவேன். எனக்கு அதுதான் காதல், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இன் யோர் லைஃப். காதல் எல்லாத்துலேயுமே காதல் இருக்கணும். ஸோ அது இருந்தால் தான் கேன் டூ எனி திங், பி டுவர்ட்ஸ் எ பர்சன் ஒரு ப்ரொஃபஷன் ஒரு திங் ஒரு எனி திங். ஸோ தட் இஸ் லவ். ஓ, ராஜா சார் வந்து உங்களை வந்து சின்ன பையனாக இருக்கும்போதே உங்களை பாட வச்சுட்டாரு. உங்கள் பொண்ணை நீங்கள் எப்போ பாட வைக்க போகிறீங்க? இப்பயே அவங்க ஒரு வெரி மியூசிக்கலி இன்க்ளைன். ஸோ மேபி வெரி சூன், எப்போன்னு தெரில, அதுக்கு ஒரு டைம் வரும்போது. ஜியாவை வந்து எந்த பாட்டு பாடி நீங்கள் தூங்க வைப்பீங்க? தாலாட்டு பாட உங்களுக்கு தரமணியிலேருந்து யாரோ உச்சிக்கலை மேலே அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சித்தார்த் பாடினது உன்பதில் பேண்டி, இந்த ரெண்டு சாங் இட்ஸ் அவர் ஃபேவரட். நான் ரீசெண்ட் ஃபேவரட் வந்து ஹை ஆன் லவ். இப்போது அப்பா பொண்ணு பாட்டுனாவே வந்து இந்த ஆனந்த யாழை பாட்டு தான் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அந்த பாட்டு எங்களுக்காக ஒரு 2 lines இருந்தால் கூட போதும். ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பனும் கூடையை நீட்டுகிறாய், வா அடி அதில் ஆயிரம் ஆனந்தீட்டுகிறாய். பிஹைண்ட் ரூட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குது. ஆனால் உங்களுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்குது, இந்த 2 photographs. இதில் வந்து உங்களுடைய
சைன் நீங்கள் பண்ண. My handwriting is so bad. It's the worst. It's okay. There's a positive thing for that actually. They say, no, doctor's handwriting is bad because your mind works faster than your brain. Yeah, so you're trying That's nice. That's excellent. My mind is always good. That's nice. Fans, அதுதான் இன்றைக்கி பியார் பிரேமா காதலாக வந்திருக்கு. ஒரு லவ்வால் ஸ்டார்ட் பண்ண ஒரு இது. அமீர் சார் சொன்ன ஸ்டேஜில் உலகம் தோன்றின காலத்துலேருந்து லவ் இருக்குது அப்படின்னு. ஸோ we keep sharing the love, that's it. Hi guys, like, share and subscribe to Behind Woods TV. Subscribe to Behind Woods TV. இந்த வீடியோவை வழங்கியோர் ஜி கிளினிக் ஸ்கின் ஹேர் அண்ட் லேசர் ஷேப் யுவர் பாடி.